Hi friends, welcome to my channel Aari Fashion. இன்னைக்கு நம்ம chain stone stitch எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நான் அதுக்கு என்னெல்லாம் things எடுத்துக்கேன் பாருங்க. Chain stone வந்து வாங்குறேன். 23 0.4 mm needle ல தான் நான் stitch பண்ண போறேன். கம் எடுத்துக்கேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வராது, அதுக்காக வந்து கம் ஒட்டி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சாதா ஸ்டிச்சிங் பண்ற சில்வின் த்ரெட் எடுத்துக்கேன். எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப கம் இல்லாம நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், அப்புறம் நெக்ஸ்ட் கம் ஒட்டி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீடியில வந்து நம்மள பார்த்த மாதிரி குத்திட்டு இந்த ஸ்டோனை வந்து அப்படியே வச்சுக்கணும். இப்ப இதுல வந்து இடையில இடையில கேப் இருக்கும் பாருங்க, இந்த செயின் ஸ்டோன்ல அந்த கேப்ல வந்து நம்ம போட்டுட்டு பக்கத்துல ஒரு நெக்ஸ்ட் உள்ள செயின் ஸ்டோன்ஸுக்கு பக்கத்துல குத்திட்டு அதுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போடணும். திரும்பவும் இந்த செயின் ஸ்டோன்ல குத்திட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும். இது கண்டினியூஸா வந்து செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து க்ரிப் கிடைக்கும். சில பேர் வந்து ரெண்டு செயின் ஸ்டோன் விட்டு மூணு செயின் ஸ்டோன் விட்டுலாம் தைப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் இந்த செயின் ஸ்டோன் வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க வந்து கம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒட்டிடுங்க. நான் ஒட்டி எப்படின்னு காட்டுறேன். கொஞ்சம் இங்க பாருங்க, லைனா ஒவ்வொரு டாட் வச்சா போதும் அதுலயே ஒட்டிக்கும். இந்த டாட் மேல நம்ம அப்படியே இந்த செயின் ஸ்டோனை ஒட்டிடணும். இப்படி ஒட்டிட்டீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து அங்கேயும் இங்கேயும் நகராம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஃபுல்லா கம் வச்சு ஒட்டும் போது நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஊசி வந்து அந்த கம்ல இறங்காது, அதனால ஒவ்வொரு டாட் மட்டும் நீங்க ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒட்டின உடனே கொஞ்சம் வந்து ஸ்டிஃபா நிக்குது, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நகராம இருக்கும் பாருங்க. இப்ப எப்படி போடலான்னு பாக்கலாம். இதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச் குத்திட்டு பக்கத்துல குத்திட்டு இது கிராஸ்ல வேணும். இது வந்து ஸ்கொயர் ஸ்டிச் மாதிரி வரும் பார்க்கறதுக்கு. திரும்பவும் கிராஸ்ல ஒன்று. இந்த ஸ்டிச் எப்படி வரும்ன்றத நான் காட்டுறேன். இப்படிதான் வரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படிதான் வரும் பாருங்க. நான் போடுறேன். இதே போலவே போடணும்.
பாருங்க நம்ம ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இதிலே நான் வந்து border எப்படி போடணும்ன்றதை காட்டுறேன். நடுவுல இந்த chain stone தச்சிட்டு இந்த ரெண்டு borderலயே நம்ம sugar beads தச்சோம்னா borderஆ வந்துரும். இது எல்லா ப்ளவுஸ்க்கும் பார்டருக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த ஸ்டிட்ச். இப்ப பாருங்க ரெண்டு சைடு sugar beads வந்து ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. ஒரு border மாதிரி இருக்கு பாருங்க. இந்த border வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ஒரு patch work வச்சு எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கம் வச்சு stone வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்ப பாருங்க கல் ஒட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். எப்பயுமே இந்த எட்ஜ்ல வந்து ஒரு ஸ்டோன் வந்து நீங்க விட்டுட்டு தான் தைக்கணும். இப்படி போட்டீங்கன்னா ஷார்ப்பா போட்டாதான் அழகா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தச்ச மாதிரியே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கம்மு மேல ஸ்டோன் ஒட்டிட்டு கூட தைக்கலாம். கம்ம வந்து ஃபுல்லா ஒட்டிட்டோம்னா தைக்கிறதுக்கு நீடில் இறங்கும் போது கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு தைங்க. இந்த எட்ஜில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க இதை சுத்தி ஒரு சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா ஒரு பேட்ச் மாதிரி ஆயிடும். எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்க வந்து சுகர் பீட்ஸ்லயா இல்ல ஜரி த்ரெட்ல சில்க் த்ரெட்ல ஒரு அவுட்லைன் கொடுத்தாதான் அழகா அந்த டிசைன் வந்து எடுத்து காட்டும். இப்ப பாருங்க நம்ம சுகர் பீட்ஸ் போட்ட உடனே எவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.